Hello friends. Welcome to Gangtok. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான வ்ளாக் தாங்க, ட்ராவல் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து கோயம்புத்தூர் டு சிக்கிம் போனது தான், கேங்டாக்கும் டார்ஜிலிங் டூர் போனதை பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து வ்ளாகாக எடுத்து போட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸ் சீரீஸாக தான் வரப்போகுது. ஸோ டோட்டலாக வந்து 6 days நம்ம இந்த வ்ளாகை வந்து பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கேங்டாக் போக முடியல, டார்ஜிலிங் போக முடியல, எப்படி இருக்கும்ன்றது தெரியாது. அண்ட் இனிமேல் யாராவது போகிறவங்களுக்கு இருந்ததுன்னா இது இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 5 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். 5 o'clock வீட்டிலேருந்து கிளம்பணும். எப்போவுமே நாங்கள் வெளியூர் கிளம்புறோம் அப்படின்னா எங்கள் வீட்டாண்ட இருக்கிற கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் கிளம்புவோம். அந்த மாதிரி இங்கே விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 5 o'clock கோயம்புத்தூரில் இப்படி தாங்க ரோடு இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அவினாஷி ரோடு. ஸோ மார்னிங்கே வந்து கொஞ்சம் பிஸியாக தான் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா டே டைம்லலாம் ரொம்ப ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். ஸோ அவினாஷி ரோடு இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஏர்போர்ட்டை நெருங்கிட்டு இருக்கோம், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை நெருங்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ள டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். நிறைய பேர் வந்து ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம உள்ள அங்கே வந்து பேக் செக்யூரிட்டிலாம் முடிச்சுட்டோம், செக்இன் ஆக போகிறோம். ஸோ அதனால் எல்லாமே எடுத்துகிட்டு பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்ருக்கோம். ஸோ இங்கே செக்யூரிட்டி செக்இன் முடிஞ்சிடுச்சு. செக்யூரிட்டி செக்இன் முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து சரி ஏதாவது சாப்பிட்லாம், டீ காஃபி குடிக்கலாமான்னு யோசித்தேன். பட் ஆனால் வந்து ஃபுட்டே வாங்கிடலாம், ஏன்னா டீ காஃபியும் வந்து பார்த்திங்கன்னா விலை ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் ஒரே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு வாங்கிட்டு ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அன்னபூர்ணா அங்கே இருந்தது. ஸோ அன்னபூர்ணா வந்து வெளியே சாப்பிடும்போது கொஞ்சம் ரீசனபிள் ரேட்டில் இருக்கும், பட் ஆனால் வந்து ஏர்போர்ட்டில் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ அதனால் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போ வாங்கிட்டோம். அதை வாங்கி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி எடுத்துக்கணும். சென்னை ஃப்ளைட் ஏற போகிறோம். இது வந்து ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா 1 hour ட்ராவல் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ஏர்போர்ட் வந்துட்டோம். சென்னை ஏர்போர்ட் வந்து இறங்கிறதுக்குமே உள்ளேயே வந்து டிரான்ஸ்ஃபர் இருந்தது, டொமஸ்டிக் டிரான்ஸ்ஃபர். ஸோ அங்கேயே அப்படியே நாங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு நேராக வந்து செக்யூரிட்டி செக்இன் அங்கே முடிஞ்சது. அதை முடித்த உடனே நாங்கள் லவுஞ்சுக்கு போயிட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து 2 to 3 hours வந்து பிரேக் இருந்தது சென்னை டு பாக்தோக்ரா ஃப்ளைட் பிடிக்க. ஸோ அதனால் அங்கே லவுஞ்சுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது, ஸ்வீட் இருந்தது, அதுக்கப்புறம் எக் இருந்தது, சாசேஜ் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் இருந்தது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே நாங்கள் ரிலாக்ஸ் ஆகியிருந்தோம். இங்கே வந்து டிஃபன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா அட்டகாசமாக இருக்கும், எல்லாமே இருக்கும், கான்டினென்டலாகவும் இருக்கும், சவுத் இண்டியன் ஃபுட்டும் இருக்கும். ஸோ இதெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு அங்கே சென்னை ஃப்ளைட் ஏறிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் வந்து 2.5 hours ட்ராவலு பண்ணிவிட்டு அந்த தென் நாங்கள் வந்து நாங்கள் பாக்தோக்ரா ஏர்போர்ட்டுக்கு இறங்கிட்டோம். ஏதோ அங்கே வந்த உடனே நம்மளுக்கு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண டூரிஸ்ட் இருக்கிறாருங்களே அவங்க மூலிமா அங்கே இருக்கிறவங்களோட கனெக்ஷனில் அவங்கள நம்மளை வெல்கம் பண்ணாங்க. ஸோ அவங்களோட வெல்கம் இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க போல் இருக்குது. இதுதான் அவங்களோட ட்ரெடிஷன் நினைக்கிறேன். அந்த ஒரு சின்ன வெள்ளை துணி மாதிரி, வெள்ளை துணி கூட இல்லாத ஒரு சில்க் துணி மாதிரி இருந்தது, அதில் ஒரு சந்தனம் வச்சு எல்லாரையும் வெல்கம் பண்ணாங்க. அண்ட் அவங்களோட டிரைவர் மூலிமா நம்மளை பாக்தோக்ராலேருந்து நம்ம கேங்டாக் போனோம். போகிற வழியெல்லாம் இப்படி தான் இருந்தது, டீ எஸ்டேட் மாதிரியே இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் டிரைவரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோஆப்ரேஷன் இல்லாமல் தான் இருந்தார். அது வந்து ரீசன் என்னன்னே தெரியல, அவங்கள நம்மளை புரிஞ்சிக்கவே முடியல அவங்கள. இப்போ நம்ம வந்து பாட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னோம்னா உடனே வந்து இல்லை இல்லை எனக்கு தூக்கம் வந்துடும், ஏறின ஒரு அரை மணி நேரத்துக்கெலாம் எங்களுக்கு தூக்கம் வரணுன்னு எங்களுக்கெலாம் பயம் எடுத்துக்கிச்சு. சரி கிளாஸை ஏற்றுங்க அப்படின்னா இல்லை இல்லை எனக்கு காற்று அடிக்கலைன்னா எனக்கு தூக்கம் வந்துடும்ன்றாங்க. ஸோ இந்த ஒரு பயத்திலே தான் இருந்தோம். பட் அதுக்கப்புறம் வந்து காரில் போயிட்டே இருக்கிறோம், என்னடா நம்மளுக்கு டிரைவர் இப்படி அமைஞ்சிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். க
அதுக்கப்புறம் வந்து ஒரு இடம் சூப்பர் இடம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி நல்லா போயிட்டே இருந்தது. இந்த இடம் நான் அப்படியே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இங்கே வந்து ஒரு ஹோட்டலும் இருந்தது. ஸோ அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே வீடியோவும் எடுத்துட்டேன் நான். அங்கே வந்து நாங்கள் பட்டர் நானும் தாலும் தான் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது அந்த பட்டர் நானும் தாலும் அங்கே ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். டீ வாங்கினோம், ரைஸ் கொஞ்சம் வாங்கினோம் அண்ட் கர்ட் வாங்கினோம். ஸோ இதுதான் பட்டர் ரொட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. தால் அட்டகாசமாக இருந்தது. நாங்கள் நம்மளுக்கு ஃபுட்டு நல்லா கிடைக்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம், பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் போக போக. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னோடய பையனுக்கு வந்து கொஞ்சம் ட்ராவல் அலர்ஜி. அவன் தெரியாதனமாக என்ன பண்ணிட்டான், டிரைவர் மேலேயே வாமிட் எடுத்துட்டான். வாமிட் எடுத்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எதுவுமே அவர் ஒரு ரியாக்ஷனும் காட்டலை. அவர் கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபால்ஸ் இருந்து தான் அந்த இடத்துல தண்ணியில் எடுத்துகிட்டு போய் நிற்க வச்சு எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு கூப்பிட்டு வந்தோம். ஸோ அப்போ தான் நினச்சோம் இவங்க எப்படின்னே புரிஞ்சுக்க முடியல, ஏறும்போது ஒரு மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா கோஆப்ரேட்டாக இருக்காங்க. ஏன்னா யாராக இருந்தாலும் கொஞ்சம் கோவம் வரும் இல்லைங்களா, ஒரு பர்சன்டேஜ் கூட அவருக்கு கோவமே வரல. ஸோ எங்களுக்கும் வந்து அதுக்கப்புறம் சரி நம்ம எதுவும் கேட்கக்கூடாது, அவரோட கம்ஃபர்ட்டுக்கு அவர் ஓட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். ஸோ அதனால் வந்து இந்த ஊரில் இருக்கிற டிரைவர்ஸை வந்து நிச்சயமாகவே நம்மளால் அனலைஸ் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கராராக தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. ஓகே நம்மளுக்கு நல்ல டிரைவரை தான் அமைஞ்சிருக்காங்க, இன்றைக்கி ட்ரிப்பு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன் த வே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீனரிஸ் எல்லாம் கவர் பண்ணேன். சீனரிஸ் பார்த்திங்கன்னா அப்படியே மிஸ்ட்டு கொஞ்சம் ஃபார்ம் ஆகும், திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஸ்டெல்லாம் அப்படியே விலகும். அண்டு வந்து நிறைய வந்து ஃபால்ஸ் எல்லாம் இருந்தது, நிறைய தண்ணியெலாம் வந்து கீழே இறங்கிட்டே இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. பட் ஆனால் ட்ராவல் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அரௌண்ட் 6 hours ஆன ட்ராவலாக இருந்தது பை காரே. பட் சீனரிஸ் பார்க்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் எங்களுக்கு அங்கே கிடச்ச ஃபுட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்ட ஃபுட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது.